நான் முதல் முறையாக விஜய் சார் அப்போ தான் நான் வந்து லைவாக பார்க்குறேன் அங்கேருந்து நடந்து வராரு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வரும்போது ஓ மாசனா இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி லைவாகவே இருக்கு லோகேஷ் கண்ணகராஜ் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டீமே ஒரு பவர்ஃபுல் தான் பேய்த்தனமாக வேலை பார்க்கறதுன்னு யாருன்னு கேட்டால் அவங்களோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நூற்றி எண்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்கன்றதுக்காக நடிச்சுட்டு போகிற ஒரு ஆட்டிடியூட்டை வந்து சில பேர்கிட்ட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் லைவாக பார்த்ததில்லை பட் பெரிய ஸ்டார் தானே நம்ம எது பண்ணாலும் ரசிக தானே செய்வாங்க அப்படின்னு நினைக்கலாமே ஆனால் அந்த மனுஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து ரசிகனுக்கு இதான் பிடிக்கும் இதான் பிடிக்கும்னு யோசிச்சோம் செய்கிறாரு நீங்கள் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அதுவும் வாத்தி கம்மிங்லாம் பார்த்திங்கன்னா இப்பயும் இந்த பீட்டுக்கு இன்றைக்கே பசங்கள் குட்டி பசங்கள்லேருந்து ஆ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவரோட டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோப்பா ஹேன் வஸ் வியுவர்ஸ் அனிவருக்கும் வைசாலியின் வணக்கம் அண்ட் இன்னிக் கி குட் டே டாக்ஸ் வித் வைஷாலியில நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாஸ்டரோட டீசர் பார்த்தே எல்லாருமே அசைந்து போயிருந்துருப்போம் அண்ட் நம்ம பார்த்ததுக்கே எப்படின்னா கூட இருந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்டே ஆகணும் சார் ஹை அருண் ஹாய் ஸோ எப்படி மாஸ்டர் மூவியில கம்பிட்டிங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமே அதுதான் ஓகே சின்ன ஒரு ஆடிஷன்ஸுக்காக நான் போயிருந்தேன் அதில் என்னோட நண்பர் மிச்ச ஸ்டார் சத்யராஜன் அஸ்டன் டேரெக்டாக இருக்கார் ஓகே அவர் மூலிமா எனக்கு ஆடிஷன்ஸோட லிங்க் கிடச்சி போனேன் போனதுக்கப்புறம் செலக்ட் ஆனது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஒரு சொன்னாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் கிளம்பி டெல்லிக்கு போனோம் டெல்லிக்கு போயிட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸு ரொம்ப அதான் சொல்கிறது என்னென்னா ஷூ ஷூட்டிங் அட்மாஸ்பியர்னால் எப்படி இருக்குன்றது எனக்கு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பட் முதல் முறையாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம பண்ணுறோம் போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே விஜய் சார் கூட அது உண்மை அது உண்மையிலேயே அது அது காட் கிஃப்ட்டு தான் அதுக்கு முதல்ல தேங்க் ஆட் தான் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ்க்கு தான் ஏன்னா அவங்களோட விஷயம் இல்லனா எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காது ஏன்னா செலக்ட் பண்ணும்போது இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க அது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அங்கே போனோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சாரை பற்றி சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய இன்டர்வியூஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டீமே ஒரு பவர்ஃபுல் தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா பேய்த்தனமாக வேலை பார்க்கறதுன்னு யாருன்னு கேட்டால் அவங்களோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் அவ்வளோ பேய்த்தனமாக வேலை பார்ப்பாங்க அதுவும் சாரும் பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரியே பார்க்க மாட்டார் ஒரு தம்பி மாதிரியே பார்ப்பார் அதே போல் கூட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் அவர் ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது எங்களுக்கு என்ன சரி ஒரு டேரக்டர்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட கற்றுவாங்களே அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சரி அப்படி இருக்கும்போது தான் சரி அவரோட பார்த்ததுக்கப்புறம் சரி டேரக்டர்ஸ் இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிது அதில் விஜய் சாரை பற்றி சொல்லணுன்னா நான் முதல்ல கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் சாரை வந்து விஜய் தான் நான் கூப்பிட்டு பழக்கம் எனக்கு காரணம் என்னென்னா ஒரு ரசிகனா பட் ஆனால் முதல் முறையாக அவரோட லைவ் ஆக்டிங்கை பார்த்து டெடிக்கேஷனை பார்த்து இப்போ வரைக்கும் நான் அவரை விஜய் சார் தான் கூப்பிட்டுருக்கேன் அது நம்மளை மீறி ஒரு மரியாதை வருதுன்னு சொல்லுவாங்கள்ல அது அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது டெடிக்கேஷன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்கன்றதுக்காக நடிச்சுட்டு போகிற ஒரு ஆட்டிடியூட்டு வந்து சில பேர்கிட்ட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் நான் லைவை பார்த்ததில்ல பட் பெரிய ஸ்டார் தானே நம்ம எது பண்ணாலும் ரசிகர் தானே செய்வாங்க அப்படின்னு நினைக்கலாமே ஆனால் அந்த மனுஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து ரசிகனுக்கு இதான் பிடிக்கும் இதான் பிடிக்கும்னு யோசிச்சோச்சு செய்கிறாரு அதில் சில விஷயங்கள் சொல்ல போனால் ஒரு டான்ஸ் சிக்வன்ஸ் வாத்தி கம்மிங் சாங்ஸ் வந்து டெல்லியில் ஷூட் பண்ணாங்க அப்போது ஷூட் பண்ணும் ஒரு சின்ன ஸ்டெப் வந்து தப்பாக போடுறாரு பட் தினேஷ் மாஸ்டர் கரெக்டுன்னு சொல்கிறாரு பட் அவருக்கு அது பிடிக்கல அது தில்ல நான் ஒன்மோ போகிறேன் த்ரீ டைம்ஸாக அவர் ஒன்மர் கேட்டு வாங்கி அது போகும்போது எனக்கு தோணுது அவர் சின்ன மிஸ்டேக் எங்கேயோ பண்ணுறாருன்னு அப்படின்னு நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது பட் சரி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வேலை வாங்கக்கூடாதுன்னு சார் நினச்சாரான்னு எனக்கு தெரியல பட் அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப அதுதான் நான் முதல் முறையை பார்த்தது அதே போல் கண்டினியூட்டிலாம் வந்து சார்கிட்ட நான் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஸ் அப்கமிங்றதுனால எனக்கு என்னன்னா இது வரைக்கும் ஸ்க்ரீனில் தான் அவர் நடித்து நான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக நாங்கள் உட்காந்து அவர் ஆக்ட் பண்ணுறத எங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தருணமாக அமைஞ்சது ஓகே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அன்பர்கபுள் மூமெண்ட்ஸ் அப்படின்னா அது என்னது அவரோட ஆக்டிங்கை பார்த்ததே பெரிய விஷயம் தாங்க எனக்கு அது உண்மையிலேயே ஏன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவர் முன்னாடி ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னும்போது நம்ம இன்னும் நான் நடிக்கிறேன்றதை மறந்துட்டு நான் இன்னும் சினிமா தேட்டரில் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளோ எனக்கு சொல்கிற லைவாக இருந்தது எனக்கு அதுதான் வந்து மறக்க முடியாத சம்பவம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரோ அதே போல் சாரோட லோகேஷ் கனகராஜாரோட டெடிக்கேஷன் அப்புறம் கேமராமேன் சத்யா சார் ஐயோ அவரும் ஒரு வெறித்தனமான ஒரு மனுஷன் அவ்வளோ மெனக்கெட்டு இருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ மெனக்கெடுவார் பெரிய ஸ்டார் படம்னாவே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சா கூட இல்லை ஆனா சத்யசார்கிட்ட எல்லா விஷயத்திலும் இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டீமே வந்து வெறித்தனமான டீம்ங்க அது வந்து சொல்லவே வேணாம் ஏன்னா எல்லாருமே வெறித்தனமான வேலைக்காரங்க அவங்கள பார்த்து சரி ஓகே சினிமாக்குள்ளே சினிமான்றது இப்படியும் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அண்ட் உங்களுக்கும் விஜய் சாருக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆக்சுவலி அந்த சீன் மாதிரி உனக்கு வச்சாங்க அசுல என்னன்னா டெல்லியோட சுச்சுவேஷன்ஸு அட்மாஸ்பியர்ஸு இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்னால அந்த சீன் வந்து எடுக்கப்பட்டதாக அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட வந்து ச கேள்விப்பட்டேன் பட் எனிவேஸ் எனக்கு அந்த சீன் இருக்கா இல்லையது முக்கியம் இல்லை நான் அந்த படத்தில் இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் அது எனக்கு போதும் அண்ட் டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு வெறித்தனமான ஒரு சீன் அந்த ஒரு ஸ்டில்ல வந்து எல்லாருமே பார்த்து வியந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப வெறித்தனமாக இருக்குது அண்ட் அந்த சீன் படத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு செக்ஷனில் எடுத்தாங்க விஜய் விஜய் சேதுபதி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு செக்மெண்ட்டில் எடுத்தாங்க நாங்கள் சாரோட பேஸில் தான் விஜய் சாரோட பேஸில் தான் நாங்கள் இருந்தோம் விஜய் சேதுபதி சார்லாம் வந்து பெங்களூரில் சிம்மோகோவில் தான் பேஸ் பண்ணாங்க அங்கே இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக இதெல்லாம் ஆனால் பட் எங்களோட கொலீக்ஸ் எல்லாமே வந்து அங்கே கூட இருந்ததுனால உண்மைக்கு சொல்கிறேன் அவ்வளோ வெறித்தனமாக அவங்க வேலை பார்த்தது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு சொன்னாங்க அதே போல் ரெண்டு பேரும் பயங்கரமாக அரட்டை அடிச்சதெல்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் எந்த அளவுக்கு எனக்கு என்னென்னா அதை எனக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல ஆனால் அதே போல் சார்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியது விஜய் சார் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது அதுதான் எல்லா விஷயத்துலையும் சரி அவ்வளோ டெடிகேஷன் யார் ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த மதிக்கிற தன்மை அது பேசுறது எல்லாமே இருந்தது அது ரொம்ப எனக்கு அது கற்றுக்கணும் அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கணுன்றது மரியாதை கொடுத்து பேசுறது அதெல்லாம் வந்து அது கற்றுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் பெரிய அதான் தான் அந்த உயரத்தில் இருக்காங்க நீங்கள் வந்து விஜய் சார்கிட்ட பேசுன தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையல அதான் உண்மை ஏன்னா டுவெண்ட்டி டேஸ் நான் கூட இருந்தோம் அந்த மனுஷனை ரசிச்சின தவிர நான் அவர் கிட்ட போய் பேசணுன்றது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்ததா இல்லை மரியாதையா அப்படின்னு எது சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் எல்லாருமே சொன்னாங்க போய் பேசலாம் இல்லை பேசலாம் பேசணும்னு நான் போகிறேன் ஆனால் வார்த்தை சத்தியமாக வரல அது அது மரியாதை நிமித்தமா இல்லை பயமான்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு செக்ஷன்ல ஒரு வாட்டி மட்டும் ஒரு குட் மார்னிங் ஒன்று சொன்னார் அதுக்கே நான் வந்து ரொம்ப பூரிப்பாயிட்டேன் அப்பா இன்னைக்கு என்ன விஜய் சார் குட் மார்னிங் சொல்லிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தது அதுதான் மற்றபடி அவர்கிட்ட பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் எனக்கு அமையல அப்புறம் டுவெண்ட்டி டேஸும் எங்களுக்கு அவர் கூட இருந்த ஒரு பெரிய பாக்கியமே போதும் அந்த ஒரு சந்தோஷம் தான் மாஸ்டர் ஷூட்டிங் எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல ஏன்னா சாங் ஷூட் தான் போனாங்க ஷாங் ஷூட் போகும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு எந்த போர்ஷனும் இல்லை பட் தேவைப்பட்டால் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் முதல் முறையாக விஜய் சார் அப்போ தான் நான் வந்து லைவாக பார்க்குறேன் அது வரைக்கும் நான் வந்து ஃபிலிமில் தான் நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து நடந்து வர்றாரு ஒரு குழிங் கிளாஸ் போட்டு நடந்து வரும்போது ஐ மாசனால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அது லைவாகவே இருக்குது அது கேமராமேன் கிட்டலாம் அதெல்லாம் அமைஞ்சதுன்னா இன்னும் வேற லெவல் மாஸ்டர்ல காட்டுறாங்களே அது உண்மையிலேயே தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதெல்லாம் இல்ல உண்மையிலேங்க நீங்க மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அது நீங்க பாக்கும் போதே தெரியும் அதுவும் வாத்தி கம்மிங்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பீட்டுக்கு இன்றைக்கே பசங்க குட்டி பசங்கல இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவரோட டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா தினேஷ் மாஸ்டர் வந்து பட்டே கிளப்பிருப்பார் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த மா படத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படின்னும் போது அசை நாங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் ட்ரை பண்ணும் போது எங்களுக்கு என்கரேஜ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி அவனு இந்த இடத்துல ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எதுக்காக சொல்லுவீங்க கண்டிப்பாக விஜய் இருக்காரு விஜய் சேதுபதி இருக்காரு மெயினாக லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் இருக்கு கண்டிப்பாக அதை மீறின ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை மாஸ்டர் படம் மாஸ்டர் பீஸ் படம் தான் அதனால் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல் ஏன்னா இது நான் நடித்ததுனால பெருமைக்காக நான் சொல்லலை இது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்களோட டைரக்ஷன் இதுவும் சரி எல்லாமே சரி அவங்க பண்ண எல்லா விஷயங்களும் சரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா விஜய் சார் பொறுத்த வரைக்கும் கைதி படம் பார்க்காம அதை ஒத்துக்கிட்ட படம் அது எங்களுக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி அன்ஃபா அங்கே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அங்கே எல்லாருமே சேர்ந்து போய் கைதி படம் பார்த்தோம் அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அதுவும் மறக்க முடியாத சம்பவம் அதை நான் இதை சொல்ல மறந்து ஆமாம் ஓல் யூனிட்டே வந்து கைதி படம் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு வந்து எனக்கு மறக்கவே முடியாது முதல் முறையாக ஒரு படம் பார்க்க போகிறோன்னு ஓகே பட்டு விஜய் சாரோட லோகேஷ் கனகராஜ் தினேஷ் மாஸ்டர் எல்லா டீமும் அப்படியே இருந்தது நாங்கள் எங்களோட யூனிட் அதுக்கப்புறம் கேமராமேன் யூனிட் எல்லா யூனிட்டுமே வந்து டோட்டலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்ட இருப்போம்னு நினைக்கிறேன் மினிமம் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் படம் பார்த்தோம் பார்த்துட்டு நாங்கள் படம் பார்த்து திரும்பி அவங்கள பார்க்குறோம் சார் வந்து சாரை கட்டி பிடிச்சி ஒரு விஷ் பண்ணார் அப்போ தான் முதன் முறையாக படம் பார்க்குறோன்னு அவர் சொன்னார் என்ன ஏதுனா லோகேஷ் கன்னியா சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு படம் மாநகரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைதி படத்தை பண்ணியிருக்காரு அந்த படம் பார்க்காமையே ஒரு படத்தை ஒத்துக்கிறாருன்னா அப்போ அந்த கதையோட களம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பார்க்கணும் இல்ல இல்லைன்னா நார்மலாக வந்து விஜய் சார் ஒத்துக்க மாட்டார் அப்ப கண்டிப்பா இது ஒரு மாஸ்டர் பீஸ் படம் தான் அதுல நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அது எல்லாருமே எதிர்பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் இருக்கு அதுவும் ஸ்வீட்டான ட்ரீட் இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்காக அண்ட் மாஸ்டர் டீமுக்காகவே அந்த படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய் கூலி சேதாரம் இல்லாமல் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நகை வாங்க திருச்சி ஏஜிஎஸ் தங்க மாளிகை வாங்க லாக் பெயின்ஸ் ரைட் ஆஃப் பெயின்ஸ் இட்ஸ் ஈஸிலி ரேசபிள் ஃபார் டீடெயில்ஸ்